Dear viewers, welcome to our channel. In the video, நாம என்ன பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுக்கு நாம எக்ஸாம்பிளா ஒரு அப்ளிகேன்ட ஃபில் பண்ணன ஃபார்ம் நமக்கு காட்டுறாங்க. சோ அதுல என்னென்ன ஃபில் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் ஃபில் பண்ணனா அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் படிவம் உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணாம எப்படிலாம் உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்மை எப்படியெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும், நிறையா சென்டர்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது நிறையா ரேஷன் ஷாப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொடுத்த பிறகு நீங்கள் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கணுன்றதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது யார் வந்து அப்ளை பண்ண போகிறாங்களோ உங்கள் குடும்பத் தலைவி, அதாவது 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய குடும்ப அட்டை அண்டு மின் கட்டண ரசீது இபி பில் அண்ட் அவங்களுடைய பேங்க் பாஸ்புக், இந்த நாலு விஷயமும் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பர், 16 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நம்பரை இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு நம்பர் ஃபில் பண்ணியிருக்கோம், இந்த நம்பர் மாதிரியே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேம், அதாவது இந்த கேண்டிடேட் ஏதாவது இவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கண்ணன் குமாரி ரா, ஸோ நெடில் இது வந்து போட்டிருக்காங்க, ஆதார் கார்டில் இருக்க மாதிரி எழுதுங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண், உங்களுடைய ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், எம்பிபிஹெச் அப்படி இல்லைன்னா இன்னொரு மோட் இருக்கும், அதில் இருக்க நம்பர் அந்த பிபிஹெச்சோட சேர்த்து எழுதுங்க. பட் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட பழைய ரேஷன் கார்டில் இருக்க நம்பர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய திருமண நிலை, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, அதாவது கண்ணன் குமார் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே கண்ணன் குமாரி ரா இவங்க சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து திருமணம் ஆனவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி எல்லா காலத்தையும் நீங்கள் ஹைஃபன் போடுங்க. எப்போதுமே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம ஃபில் பண்ணின ஏரியாவை தவிர்த்து மீதி என்னென்ன ஏரியா இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி ஹைஃபன் போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கண்ணன் குமாரி அவங்களுடைய தொலைபேசி எண், இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுடைய 10 டிஜிட் நம்பர் இதில் போட்டுக்கோங்க, மீதி இருக்கிறது இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. ஓகே. அடுத்தது கண்ணன் குமாரிக்கு சொந்தமாக வீடு இருக்கா, தற்போதைய சொந்த வாடகை வீட்டில் வசிக்கிறீர்களா, சொந்த வீட்டில் வசிக்கிறேன்னு போட்டிருக்காங்க, வாடகை வீட்டை ஹைஃபன் பண்ணிட்டாங்க, அதாவது அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அவங்களுடைய மாவட்டம், அவங்களோட தேனி மாவட்டம்ன்றதுனால தேனி போட்டிருக்காங்க. இது நம்ம எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா? சரிங்களா? அடுத்தது மின் கட்டண, சாரி, தற்போதைய மின் இணைப்பு எண், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இபி பில்ல இருக்க இபி கார்டு நம்பர், அதை வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. இந்த மாதிரி நம்பர் போட்டுட்டு மீதி இருக்க காலமும் அந்த மாதிரி ஹைஃபன் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கண்ணன் குமாரியோடைய இந்திய பேங்கோடைய நேம், அவங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக இதை நாங்கள் கேட்குறாங்க. ஸோ அப்படி அதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து லைக் உங்களுக்கு கொடுக்குற அந்த 1000 ருபீஸை த்ரூ பேங்க் மூலயமா தான் கொடுக்க போகிறாங்க, கையில் உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் மூலயமா அவங்களுடைய அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது அந்த இந்தியன் பேங்க் எங்கே இருக்குது, என்ன பிரான்ச், வங்கி கிளையின் பெயர். ஸோ இந்தியன் பேங்க் இருக்கிற இடம் வந்து தேனி. சரிங்களா? ஸோ தேனின்னு போட்டாங்க. அடுத்தது வங்கி கணக்கு எண், உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எடுத்துக்க சொன்னோம் இல்லைங்களா, அந்த பேங்க் பாஸ்புக்கில் இருக்க அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் கிளியராக எழுதுங்க. அதில் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த நம்பரை எழுதுங்க. மீதி இருக்க பாக்ஸ் அந்த மாதிரி ஹைஃபன் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா இடத்துலையும் ஹைஃபன் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது மிஸ் கண்ணன் குமாரி, மிஸ்ஸஸ் கண்ணன் குமாரியுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய டீட்டெயில்ஸ் போட போகிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து அவங்களுடைய கணவர் பேரை போடுறாங்க, மிஸ்டர் ராகவன் சா அப்படின்றவர் அவருடைய கணவராக வச்சுருக்காங்க இதில். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். அவருடைய ஏஜ் வந்து 40 ஆகுது,
அவருடைய தொழில் பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்கிறாரு. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் பே பண்ணுறாரு. 10,000 ரூபாய் பே பண்ண மாதிரி போட்டிருக்கான். ஸோ 10,000 ரூபாய் பே பண்ணால் நீங்கள் ஐடி அதாவது வருமான வரி வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ அதனால இவங்க இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மீதி இருக்கிறத ஃபுல்லாக இந்த மாதிரி ஹைஃபன் பண்ணி விட்டுருங்க, பிளாங்காக விட வேண்டாம். ஓகேங்களா? இந்த ரெண்டாவது பேஜையும் நீங்கள் இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு விட்டு அந்த மாதிரி அடித்து விட்டுருங்க. அடுத்தது சொத்து விவரங்கள். சொத்து விவரங்களில் உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா ஆம் எனில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம் டிக் பண்ணி இல்லைன்றதை கட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த வீடு, அதாவது இப்போ மேலே வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அரசு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெறப்பட்டதா, அதாவது இந்த கலைஞர் வீடு சொல்லுவாங்க, அம்மா வீடு சொல்கிறாங்க, அண்டு பிரதமர் மோடியை அவங்களுடைய வீடுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்கீமில் வந்த வீடா இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க. இவங்க வந்து இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நில உடைமை விவரங்கள். நில உடைமை விவரம், சொத்து விவரம் கேட்குறாங்க. லைக் உங்களுடைய அந்த நில காடுன்னு சொல்லுவாங்களா, வயல் சொல்லுவாங்களா, அதுக்கான சம்மந்தப்பட்டதை கேட்குறாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா, ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்க. இவங்களுக்கு இல்லைன்றதுனால இல்லை டிக் பண்ணிவிட்டு ஆமை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆமுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த க்வெஸ்சனுக்கு வருவீங்க. அதாவது 12 ஆ வந்து சொந்த நிலம் உள்ளதா, ஆமுன்னு வந்துட்டிங்கன்னா ஆவும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். நம்ம இல்லைன்னு போட்டதுனால நமக்கு ஆவே எலிஜிபிள் கிடையாது இந்த கேண்டிடேட்க்கு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஆமுன்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து, அதாவது கண்ணன்குமாரிக்கு ப்ளஸ் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது 5 ஏக்கருக்கு நஞ்சை நிலமோ, அப்படி இல்லை 10 ஏக்கருக்கு புஞ்சை நிலமோ இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம இல்லைன்னு போட்டதுனால நமக்கு இந்த கொஷினே தேவையில்லை. நம்ம ஆவுக்கே வர வேண்டாம், அதாவது நெடில் ஆவுக்கு வரவே வேண்டாம். ஸோ நீங்கள் டோட்டலாக ஹைஃபன் போட்டு விட்டுருங்க இல்லைன்னு போட்டால். ஆம் போட்டிங்கன்னா நீங்கள் இல்லையோ இல்லை ஆமோ போடுற மாதிரி இருக்கும் ஆ கொஷினுக்கு. சரிங்களா? அடுத்தது வாகன விவரங்கள் வந்துடலாம். வாகன விவரங்களில் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் உள்ளதா. ஸோ இவங்களுக்கு கண்ணன்குமாரிக்கு ஆம் கிடையாது, இல்லை தான் போட்டிருக்காங்க. அதனால் ஆமை கட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ கண்ணன்குமாரி மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு, கண்ணன்குமாரி மாதிரி குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால், இவங்க ஃபில் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க தான் எலிஜிபிள், கரெக்டான ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதே போல் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக வீடியோவை நிறுத்தி பார்த்துக்கோங்க. அடுத்தது உறுதிமொழி சொல்கிறாங்க. கண்ணன் மேரி. ஸோ கண்ணன் மேரி பார்த்தோம். எஸ் கண்ணன்குமாரி உறுதிமொழி தராங்க. என்னென்ன உறுதிமொழி தராங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பெற எனது ஆதார் எண், பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுச்சொல் லைக் ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்ட் தரவை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்காக வழங்க நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் ஆதார் மூலயமா வரப்போகிற ஓடிபி, பயோமெட்ரிக் இதுக்கெல்லாம் அக்செப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்பர் 1 சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2 எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டு ஒப்புதல் தராங்க. 3வது, எனது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு வருமான வரி கட்டலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது பாயிண்டில், எனது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2,00,000 ரூபாய் இட்டி தொழில் வரியும் செலுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வருமான வரி வேலை வேறு, தொழில் வரி வேறு. ஸோ இது ரெண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2,00,000 ரூபாய்க்கு மேலே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, டோன்ட் வரி. அடுத்தது, எனது குடும்பத்தில் யாரும் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை இப்போ வேறு ஏதாவது நல்ல ஒரு பொதுத்துறையிலையோ வேறு எந்த வங்கி லைக் ஊராட்சி அமைப்பு லைக் இந்த மாதிரி வேலைகளில் இல்லை, சுயதொழில் தான் செய்கிறாங்க, இல்லை விவசாயம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது, எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதாவது ஊராட்சி வார்டு உறுப்பினரை தவிர வேறு யாரும் என் குடும்பத்தில் பெரிய உத்தியோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அடுத்தது 7வது பாயிண்டில், எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப்பு, டிராக்டர் வேறு எதுவும் 4 சக்கர வாகனம் வச்சிருக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேலே விற்பனை செய்து ஆனுவல் டர்ன் ஓவர், ஜிஎஸ்டி பே பண்ணல, ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கி யாரும் எங்கள் குடும்பத்தில் பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. எனது குடும்பத்தில் யாரும் ஓய்வூதியம் லைக் மற்ற அரசு சார்ந்த ஓய்வூதிய திட்டம் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எனது குடும்ப உறுப்பினர்கள் கட்டாயமாக 5 ஏக்கர் நஞ்ச நிலமோ 10 ஏக்கர் புஞ்ச நிலமோ இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒப்புதல் தராங்க.
கடைசியாக 11th பாயிண்டில் விண்ணப்பத்தில் வழங்கப்பட்ட, அதாவது மேலே ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லைனா ஃபார்ம்ஸ், லைக் நம்பர் 1ல் இருந்து இது 1 பை 1 அப்படியே வந்தீங்கன்னா 12 13வது நம்பர் வரைக்கும், 1லேருந்து 13 வரைக்கும் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் சரியானது தான், தவறானது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒப்புதல் தராங்க. சப்போஸ் இந்த மகளிர் உரிமை திட்டம் பெறுவதற்காக இவங்க பொய் சொல்லி இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இவங்க மேலே உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன். எல்லா ஏதாவது தப்பான டீடைல்ஸ் கொடுத்துருந்தா என் மேலே உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது மேலே சொன்ன 13 பாயிண்ட்டும் கரெக்ட் தான் சொல்லிட்டு கீழே இருக்க 11 பாயிண்ட் மூலயமா இவங்க ஒப்புதல் அளிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறுவதற்கு இந்த ஃபார்ம் நீங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓய்வு அந்த ஊதியம் கிடைக்க 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்க்கும் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஆல் த வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் எலிஜிபிளான எல்லா கேண்டிடேட்டுக்கும் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.